ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போது சூப்பரான தேங்காய் பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்பவே சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்காவை நல்லா இதை மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. கருப்பு வராத மாதிரி பார்த்துக்குங்க. தேங்காவில் 1/4 கப் சர்க்கரை எடுத்துருக்கோம். 1 டீஸ்பூன் சுகரில் 4 ஏலக்காய் சேர்த்துருக்கோம். இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து 2 டீஸ்பூன் நெய் எடுத்துருக்கோம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் வந்து 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறோம். நெய் உருகி வரும்போது இந்த தேங்காவை சேர்த்துக்கிறோம். இந்த தேங்காவை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்தெடுக்கணும். பாருங்கள், நமக்கு தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இதுக்கு இத்தனை நிமிஷம்லாம் கிடையாது. நமக்கு இது வந்து ஓரளவு வறுபட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்தாலே நமக்கு சரியான பதம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஈரப்பதத்தோடு இருக்கும் தேங்காய், அந்த தேங்காய் பால் ஈரப்பதத்தோடு இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கவே கூடாது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணவுடனே இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடணும். ரீசன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சட்டியில் உள்ள சூடுனால இது கருகிரும். அதனால் உடனே நம்ம மாற்றிடணும். நம்ம வந்து 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இது நல்லா நமக்கு கரையட்டும். இந்த சுகரோட பாகுபதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 கம்பிப்பதளவுக்கு 1 கம்பிப்பதளவுக்கு வந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுதான் சரியான பதம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த தேங்காவை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை நல்லா கிளறி விடுங்க. சிம்மில் வச்சு செய்யுங்க. இதை தேங்காய் போட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற இந்த ஏலக்காவையும் சுகரையும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காயில் வந்து நமக்கு 2-3 நிமிஷம் தான் நம்ம வறுத்துருக்கோம், ஆனாலும் அதில் ஈரப்பதம் இருக்கும். இதோடு சேரும்போது அது கொஞ்சம் லிக்யூடாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், ஒரு மாதிரி சதசதன் இருக்குது. இதை மாதிரி இருக்கக்கூடாது. பாருங்கள், ஆல்மோஸ்ட்டு சக்கரைப்பாவு எல்லாமே வத்திருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சமாக கீ சேர்த்துக்கிறோம். இது ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா சக்கரைப்பாவும் வற்றி நமக்கு ட்ரை ஆகுது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஒரு பட்டர் ஷீட் எடுத்துருக்கோம். இதில் கொஞ்சமாக நம்ம கீ அப்ளை பண்ணிக்கிறோம். பிளேட்டில் வச்சுக்கிறோம். இது மாதிரி இப்போ நம்ம நெய் தடவி வச்சுருக்கிறதுல இதில் சேர்த்துக்கலாம். சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே, நல்லா ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பாருங்கள், நம்ம சூப்பராக சின்ன சின்ன பீஸாக போட்டு எடுத்தாச்சு. செம சூப்பரான நமக்கு தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. தேங்க்யூ.